ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மார்னிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ப்ரிப்ரேஷன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா இட்லி பருப்பு சாம்பார், ரித்வாக்கும் இன்றைக்கி அதே தான். அப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முறுக்காய் போட்டு மோர் குழம்பு, அப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவர் ரோஸ்ட், இது தான் செய்ய போகிறேன். லன்ச்சும் இன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்து விட்றதுனால ரைஸும் வைக்க போகிறேன். இதெல்லாம் தான் இந்த ப்ரிப்ரேஷன்லாம். நம்ம வாங்க பார்க்கலாம். அதுதான் பால் பொங்கிடுச்சு. இப்போ பசும்பால் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வடிகட்டிட்டு அப்புறமா பொங்கணுன்னு கொஞ்சம் சிம்மில் வச்சு எப்பொழுதும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லது. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன், பருப்பு சாம்பாருக்கு. அப்புறம் ரைஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு ரித்வாக்கு வந்து சுடு தண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ அடுத்து வந்து எனக்கு பால் கலந்துக்க போகிறேன். இது வந்து நான் பாதாம் மிக்ஸ் இப்போ ரீசெண்டாக ரெடி பண்ணது, அதுதான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் சுகரும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக சுகர்லாம் சேர்க்கல நான். இப்போ பால் குடிச்சிட்டு தெம்பா நெக்ஸ்ட்டு ரொட்டீன் கண்டினியூ பண்ண. இப்போ அடுத்து வந்துட்டு மோர் குழம்பு செய்கிறதுக்கு வந்து நல்லா 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். இதோட வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும். அந்த மோர் கடையிறது இல்லை, ஏதாச்சும் பீட்டர் வச்சு பிஸ்க் எதாவது வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒலையும் காஞ்சிடுச்சு, அரிசி சேர்க்குறேன். இப்போ வந்து இதை அந்த அடுப்பில் வச்சுட்டு இதில் இந்த அடுப்பில் மோர் குழம்பு செய்யறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். காலிஃப்ளவரும் வந்து ஏற்கனவே சுடு தண்ணியில் 2 நிமிஷம் போட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே இண்டக்ஷனில் வந்துட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதோடு வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். இந்த நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள், கலர் நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா மஞ்சள்தூள் சேர்க்காமல் வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க, இன்னும் கலர் நல்லா வரும். அப்புறமா வந்துட்டு மஞ்சள்தூள் மிளகாத்தூள் தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறமா கொஞ்சமாக உப்பு, இது சேர்த்து விட்டு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இதை மூடி வச்சு நம்ம அப்படியே அப்பப்போ பரட்டி விட்டே குக் பண்ணணும், அவ்வளோதான். மஞ்சள்தூள் சேர்த்ததுனால கொஞ்சம் எல்லோவாக இருக்குது, அதனால தான். இப்போ வந்து மோர் குழம்புக்கு வந்துட்டு 1 மிக்ஸி ஜாரில் 2 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, அப்புறமா வந்துட்டு 1 பச்சரிசியும் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூனு வந்து சுடு தண்ணியில் வந்து நான் ஊற வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து திக்னஸ்க்காக தான். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதோடு வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்கன்னு நான் அதை சேர்க்க மறந்துட்டேன். அது தனியாக சொன்னால் அதனால் இடித்து போட்டுக்கிட்டேன். இதை நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த தயிரோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் மிளகு சேர்க்க மறந்துட்டதுனால நான் வந்துட்டு இப்போ தனியாக மிளகு நுணுக்கிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் போடுறோம். ஸோ பார்த்து போடுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்துட்டு மோர் குழம்பு செய்யறதுக்கு கடாயில் இது வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். 1 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் இல்லை என்கிட்ட இப்போ, அதனால் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து முருங்கைக்காய், நீங்கள் எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம், வெண்டைக்காய், பூசணிக்காய், இது வேணாலும். இதோட வந்து நம்ம மிக்ஸ் பண்ண தயிரை வந்து கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக கொட்டிடாதீங்க, கொஞ்சமாக கொட்டி மூழ்கிற அளவுக்கு மட்டும் கொட்டி அதை வேக விட்டுடலாம். முருங்கைக்காயை சாதம் வெந்துட்டுருக்கு. காலிஃப்ளவரும் வந்து அப்பப்போ இதை ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டே இருந்தால் கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்துடும், அவ்வளோதான். இப்போ சாதமும் வெந்துருச்சு, இதை வடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு வச்சுட்டேன் குக்கரில், பருப்பு சாம்பார் இட்லி இட்லி சாம்பாருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்துடுச்சு. நீங்கள் எவ்வளோ நேரம் விட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அவ்வளோதான் அவ்வளோதான் நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மோர் குழம்புல பார்த்தீங்கன்னா இதுவும் முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ மீதி இருக்கிற தயிரை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நான் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஜஸ்ட் வந்து 1 கொதி அப்படியே வர ஆரம்பிக்கிறப்பே நிறுத்திடணும், அவ்வளோதான். இப்போ நான் 1 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொதி வருது இல்லை, அவ்வளோதான், அப்படியே நிறுத்திட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வந்துட்டு இட்லி ஊத்திடலாம். இட்லி வந்துட்டு ரித்வாக்கு இன்னைக்கு இட்லி தான் கொடுக்க போகிறேன். ஸோ இட்லி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து பருப்பு வந்துட்டு இருக்கு. பருப்பு வந்தோடனே சாம்பார் வைக்கணும், அவ்வளோ தான் பாக்கி. பருப்பு வந்துடுச்சு. இது வந்துட்டு எடுத்து நல்லா மசிச்சுட்டு நான் இப்போயே ரித்வாக்கு மதியத்துக்கும் கொஞ்சம் நான் இதுலேருந்து எடுத்து வச்சுக்கிறேன் பருப்பு. உனக்கு மோர் குழம்பு நான் கொடுக்கல கொடுத்தது இல்லை இது வரைக்கும். ஸோ பருப்பு எதுக்கும் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி சாம்பாருக்கு வச்சுக்கிறேன். இப்போ வந்து சாம்பார் ரெடி பண்ணிடலாம். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் தான். இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறையா, ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா மசிச்சுட்டு இதில் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் வந்துட்டு மிளகாத்தூள், தனியா தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இதில். சாம்பார் சாம்பார்லேயே மஞ்சள்தூள் போட்டிருக்கறனால நான் இதில் சேர்க்கலை. அவ்வளோதான். இது நல்லா வந்து மசிச்சு விட்டுட்டு அப்புறமா நம்ம சாம்பார் கொட்டி கொதிக்க விட்டுட்டா நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடும். கடைசியாக வந்து புளி தண்ணி ஊற்றணும் கொஞ்சமாக, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ரித்வா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே கிச்சனில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சைக்கிளை வந்து சார் ரிவர்ஸில் எடுத்துட்டு இருக்காரு. அவ்வளோதான். சாம்பார் கொதிச்சு நல்லா வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது நான் வந்து இதில் எடுக்க மறந்துட்டேன். நல்லா டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணும், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு அவ்வளோதான், நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, இட்லியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.